Mirchi Music Awards South 2014 le ipo namakku the most happening, the sensational, the inspirational, the automatic inna idhukku mela enna solradhunu theriyala. Shiva neenga da eduthu kudukringa Sivakarthikeyan sonna podum andha pere vandha andha alukku oru perusa adindringa. Wow, so Mirchi Music Awards le neenga enna pandringa appadi nariya per kelvi kekpaanga la adukku neenga enna badhil solvinga as a singer varalame thappilliye இல்லையா மூணு பாட்டு பாடியிருக்கோம் அதே மக்கள் தைரியமாக கேட்டிருக்கோம். ஸோ மியூசிக் வைஸ் உங்களோட ஃபேவரட் ஆல்பம் இது? இல்லை இது வெரி டெலிகேட் பர்சன், எல்லா பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மிர்ச்சியில் பிளே ஆகிற எல்லா பாட்டுமே நான் விரும்பி கேட்பேன். இல்லை நிறைய பாட்டு, நிறைய பாட்டு இருக்குது, எல்லாருடைய பாட்டுமே இருக்குது. நான் ஒரு ஆல்பம்னு சொல்ல முடியாது. என்ன பெரிய அட்வான்டேஜ்னா அனிருத்தோட ஆல்பம்ஸும் பயங்கரமாக இருக்குது, சந்தோஷ் நாராயணோட ஆல்பம்ஸும் பயங்கரமாக இருக்குது. இதுக்கு நடுவில் ஜிவி பிரகாஷ் சிவன் அண்ட் நம்ம தலைவர் ரஹ்மான் சாரோட அது வந்துட்டுருக்கு. ஸோ அப்படின்போது லைக் மியூசிக் லவர்ஸ் இல்லை ரெகுலராக மியூசிக் எல்லாம் அப்பப்போ கேட்குறவங்களுக்கு கூட தேடி கேட்குறதுக்கான நிறைய ஹிட் பாட்டு நிறையவே இருக்குது. டக்குன்னு சொல்லணும்னு தோணுதுன்னா கத்தி சொல்லணும். நான் என்னுடைய ஃபோனில் வந்து அடிக்கடி வச்சுருக்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற சாங் கூட மேலே கூட வச்சு கத்தி ஆல்பம் இருக்கும் அண்ட் குக்கு இருக்கும். சிவகார்த்திகேயன் ஒரு நாள் நினைச்சு பார்த்தா வந்து அவர் வந்து இன்னொரு ஒரு மியூசிக் டைரக்டரான ஒரு ரோல் போகணும் அப்படின்னா என்ன மியூசிக் டைரக்டரோட ரோல் இந்த ஒரு நாள் இப்படி வாழ்ந்து பார்க்கலாமே அப்படின்னு நீங்கள் யாரோட ஷூஸ்குள்ளே போவீங்க? கூடவே இருந்து பார்த்துருக்கோம் அனிருத்து. பார்த்துமா போகணும்? ஆமாம் ஐயோ உங்களுக்கு தெரியாது, தங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது. அனிருத்தாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம், யாராக இருந்தாலுமே இன்றைக்கி அதான் ஆசைப்படுவாங்க. அண்ட் உங்கள் வாழ்க்கை இது இந்த பாட்டு வந்து என் வாழ்க்கை மாதிரியே இருக்கு அப்படின்னு என்ன ஒரு பாட்டு நீங்கள் ரிலேட் பண்ணிப்பீங்க? அது எங்களுக்கு ஒரு டூ லைன்ஸ் படிக்காம. பூமி என்ன சுத்துதே ஊமணிஞ்சு கத்துதே ஏன் முன்னாடி சுக்குறேன் கைய கட்டி நிற்குதே. இப்போ அவார்ட் கேட்கப்பட்டது உங்களுக்கு வந்து சேர்ந்துட்டே போதில்ல, இது வந்து எங்களுக்கு எய்ட்லாம் கொடுத்துருக்காங்க இந்த கேள்வி கேட்கணுன்னு. ஸோ மிர்ச்சி மியூசிக் அவார்டில் உங்களுக்கு ஒரு அவார்டு கிடைச்சிருந்தா நீங்கள் எப்படி வீட்டில் அது எந்த அளவுக்கு நீங்கள் பெருசாலாம் வைப்பீங்க? ஷெல்ஃப் ஏதாவது புதுசாக அதுக்குன்னு கட்டுவீங்களா இல்லை எப்படி சொல்லிடுங்க? கேள்வி கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான். இல்லை இல்லை அவ்வளோ நிறைய அவார்ட்லாம் இல்லை, புதுசாக கட்டுறலாம் வச்சுருக்க ஷெல்ஃப்லேயே வைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. கூப்பிட்டு கொடுக்குறீங்கன்ற சந்தோஷமான விஷயம், சொன்னோன்னே சந்தோஷமாயிடும். ஐ அவார்டு ஓகே ஓகே கிளம்பி போயிடுவோம் அப்படின்ட்டு. பட் எப்போவுமே அந்த ஈவெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்குல்ல, இது நம்ம கொடுக்குறாங்க இது கரெக்டாக இல்லையா அப்படின்ட்டு. அண்ட் என்ன அவார்டுன்னு சொல்லலாம் இல்லை, யூத் ஐக்கான் அவார்டு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படி யோசிச்சு பார்த்தேன் நமக்கு எந்த விதத்தில் இது செட் ஆகுது அப்படின்னு. மீசை எடுத்திருக்கோம் ஓகே அப்போ யூத்து தான் நம்ம அப்படின்னு. ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சமாவது தகுதியாக இருக்குமான்றது தான் ஃபஸ்ட்டு நான் யோசிக்கிறது. அண்ட் இட் வில் பி டெஃபினெட்லி ஸ்பெஷல்.